அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ரயில்கள் தொடர்பான சில கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு பாருங்கள். ஒரு ரயிலானது 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் சென்றால் 72 கிலோமீட்டரை கடக்க எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எது? நேரம். நேரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தூரத்தை வேகத்தால் வகுக்கணும். இங்கே நம்மளுடைய தூரம் எவ்வளவு? 72 கிலோமீட்டர். நம்மளுடைய வேகம் எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு 36 கிலோமீட்டர். அப்போ இதை ரெண்டுத்தையும் நாம் வகுக்கணும். 72 36 வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2. அப்போ 2 மணி நேரம் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப எளிதாக நம்மளால் ஆன்சர் போட முடியும். வாங்க இதே போல் இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஒரு ரயிலானது 53 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் சென்றால் 265 கிலோமீட்டரை கடக்க எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இதுதான் கேள்வி. இங்கேயும் நாம் நேரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நேரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தூரத்தை வேகத்தால் வகுக்கணும். இங்கே நம்மளுடைய தூரம் 265. இதை 53 நாம் வகுக்கணும். அப்போ 53 265 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 5. ஸோ இதனுடைய நேரம் 5 மணி நேரம். எப்படி நான் எடுத்தோனையே 5 அப்படின்னு ஆன்சர் போட்டேன்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னா இதில் உள்ள மொதல் நம்பர் பாருங்கள் 3, இதில் உள்ள மொதல் நம்பர் பாருங்கள் 5. அப்போ 3 வாய்ப்பாளில் 5 வர மாதிரியான எண் எத்தனையில் வரும்னு பாருங்கள். 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15. அப்போ 5 தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸுக்கு வரலாம். அப்போ 5 53 பெருக்கி பாருங்கள், 265 வந்துடும். ஸோ நீங்கள் டக்குன்னு 5 அப்படின்னு ஆன்சர் உங்களால் போட முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சில கணக்குக்கு புள்ளி வைத்த மாதிரி ஆன்சர் வரும், அந்த கணக்குக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஒரு தடவை நீங்கள் பெருக்கி பார்த்துக்கணும். எடுத்த உடனே பெருக்கி பார்க்காமே நீங்கள் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடக்கூடாது. சரி வாங்க இன்னொரு கணக்கு போகலாம். இந்த கணக்கில் ஒரு ரயிலானது 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் சென்றால் 90 கிலோமீட்டரை கடக்க எவ்வளவு மணி நேரம் ஆகும்? உங்களுக்கு போன வாட்டி சொன்ன அதே ட்ரிக்கை தான் நான் பயன்படுத்த போகிறேன். இந்த கணக்கில் நம்ம 18 அப்படிங்கிற இந்த எண்ணால் இந்த 90 நாம் வகுக்கணும். ஸோ 18 90 வகுக்கணும்னா மொதல் நம்பர் என்னது? 8. இங்கே மொதல் நம்பர் என்ன? 0. 8 வாய்ப்பாளில் 0 வரணும். 1 8 2 8 16, 3 8 24, 4 8 32, 5 8 40. அப்போ 5 8 40. அப்போ 5 18 ஒரு வாட்டி பெருக்கி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு கரெக்டாக என்ன வரும்னா 90 வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 5 மணி நேரம். ரொம்ப எளிதாக உங்களால் ஆன்சர் போட முடியும். முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். நாம் இதே போன்ற எளிமையான முறையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.